தற்போதன்மை செய்தி சிறப்பு டிஜிபி மீதான பாலியல் வழக்கு விசாரணையை ஆறு வாரத்திற்குள் முடிக்க சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆறு வார கெடு விதித்திருக்கிறது அண்மை செய்தி. மேலதிக விரிவான விவரங்களுக்கு மூத்த செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். தமிழக சட்டம் ஒழுங்க சிறப்பு டிஜிபி ஆக இருந்த ஒருவர் வந்து பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரி வந்து தமிழக டிஜிபி திரிபாதியிடம் புகார் அளித்தார். இதையடுத்து அவர் வந்து சிறப்பு டிஜிபி பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டார். அது மட்டுமல்ல, அவர் மீது அந்த துறை ரீதியான அந்த விசாகா கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான அந்த குழு விசாரணை என்பதும் நடைபெற்று வந்தது. அவர் மீது தனியாக சிபிசிடி போலீசிலும் மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் வந்து தாமாக முன்வந்து எடுத்துக்கொண்டு அந்த விசாரணையை கண்காணித்து வருகிறார். ஏற்கனவே அவர் வந்து வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்கும் என்றும் விசாரணை முன்னேற்றம் குறித்து குறிப்பிட்ட கால இடைவெளியில சிபிசிஐடி அவ்வப்போது அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றுமே அவர் வந்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் நடராஜன் ஆஜராகி இதுவரை 106 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு உள்ளதாகவும் இன்னும் 30 சாட்சிகள் விசாரிக்கப்பட வேண்டி உள்ளது என்றும் தெரிவித்தார். அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சோமியாஜி ஏற்கனவே அந்த விசாரணை கமிட்டியுடைய அறிக்கை விசாரிக்கப்பட்டு அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த முடிவுக்காக காத்திருப்பதாகவும் அவர் வந்து தெரிவித்தார். அப்போது நீதிபதி வந்து அங்கு ஆஜராய்ந்த காணொலி காட்சி மூலம் ஆஜராய்ந்த விசாரணை அதிகாரியிடம் இன்னும் விசாரணை முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறத என்ற கேள்வி முன்வைத்தார். அப்போது விசாரணை அதிகாரி சார்பில் 4 முதல் 8 வாரங்கள் ஆகும் என தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அதாவது 6 வாரத்திற்குள் இந்த வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டும், மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முறையான அனுமதியை அரசிடம் வந்து பெற வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணை வந்து June 18 ஒத்தி வைத்திருக்கிறார். அன்று அடுத்தகட்ட நடவடிக்கை அதாவது விசாரணை தொடர்பான அடுத்தகட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். வழக்கு விசாரணையை 6 வாரத்திற்குள் முடிக்க சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.